வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவை வடவள்ளி பகுதியில் நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு வலிமையான இந்தியாவிற்கான சுதந்திர ஓட்டம் இன்று காலை நடைபெற்றது. வடவள்ளி பகுதியிலிருந்து பாரதியார் பல்கலைக்கழக வளாகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இந்த ஓட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் ராஜகோபால் சுங்கரா மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் காளிராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பாரதியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என மொத்தம் 75 பேர் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் இந்த ஓட்டத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக தினமும் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலிமையாக பராமரிப்பது குறித்த உறுதிமொழியினை மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்கரா, கோவையைச் சேர்ந்த பொதுமக்கள் இயல்பாகவே உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி குறித்த விழிப்புணர்வை உடையவர்கள் என்றும், அதிகாலை வேளைகளில் மாநகரம் முழுவதும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி செய்வதாகவும், அதற்கேற்ப மாநகராட்சி சார்பில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்று பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தை வந்தடைந்த மாணவர்களுக்கு கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை மத்திய மாநில அரசுகளோடு இணைந்து நேரு யுவ கேந்திரா, ஃபீல்ட் அவுட் ரீச் பியூரோ மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகம் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்திருந்தனர்.